ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். மோட்டிவேஷ்னல் வீடியோஸோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான செக்மெண்ட்குள்ளே நம்ம வந்து போகிறோம். ஸோ இது ஒரு பழைய காலத்தில் நடந்த கதை. ஸோ ஒரு அந்த காலத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து போகணும் அப்படின்னா நடைப்பயணமாக தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நடைப்பயணத்தை ஒரு அப்பாவும் பையனும் மேற்கொள்கிறாங்க. ஸோ ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த காலத்து மாதிரி ஹோட்டல் எல்லாம் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டோட கதவை போய் தட்டுறாங்க. ஸோ அந்த கதவை வந்து ஒரு மனிதர் வந்து திறக்கிறாரு. அவரோட உடையே வந்து ரொம்ப நேர்த்தியாலாம் இல்லை, ஒரு நார்மலான மனுஷன், ஒரு ஏழை மனுஷன் வந்து அந்த கதவு திறக்கிறாரு. உடனே இவங்க வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது ஐயா, உங்கள்கிட்ட ஏதாவது உணவு இருந்தால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஏழை மனிதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து பெரிய நல்ல உணவு அப்படின்னுலாம் என்கிட்ட கிடையாது, ஆனால் வந்து என்கிட்ட சில ரொட்டி துண்டும் பழைய சாதமும் இருக்குது, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னா நீங்கள் இதை என்னோட பங்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களும் இருந்த பசிக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் இருக்கிற உணவை வந்து பங்கு போட்டு சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்த உடனே அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நிலம் இருக்குது. ஸோ இந்த வயசானவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த நிலத்தை தொட்டு பார்க்குறாரு. அந்த நிலம் வந்து நல்ல ஃபர்டைலாக இருக்குது, நல்ல ஒரு விவசாய நிலம் அது வந்து, ஆனால் வந்து காலியாக இருக்குது, எதுவுமே இல்லை. உடனே இந்த வயசான மனிதர் வந்து அந்த ஏழை மனிதர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயா, நீங்கள் வந்து உங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த ஏழை மனிதர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு எருமை மாடு இருக்குது. ஸோ அந்த எருமை மாடு வந்து கொடுக்குற பாலை வந்து நான் அக்கம் பக்கத்துலலாம் விற்று என்னோடய வாழ்வாதாரத்தை நான் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் ஆகுது, பேசிகிட்டு இருந்ததில் பொழுது போகிறது தெரியலை. ஸோ இரவு நேரமும் வந்து அந்த கிராமத்தில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இவங்களால் பையனாலையும் அப்பாவாலையும் வந்து பயணத்தை தொடர முடியாது. அதனால் மறுபடியும் அந்த ஏழை மனிதன்கிட்ட, ஐயா, தங்களை மேலும் சிரமப்படுத்துறதுக்காக எங்களை மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் இரவு உங்கள் வீட்டில் தங்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தந்தீங்கன்னா எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த ஏழை மனிதன் வந்து ஒரு இரக்க குலம் உள்ள ஒரு நல்ல மனிதன், அதனால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மழை வேற நல்லா பலமாக பெஞ்சிட்ருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இன்றைக்கி ஒரு நாள் இரவு நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது, நடு ஜாமம் நடு நிசி வந்துருச்சு, எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்போது இந்த வயதான மனிதர் தன்னோட பையனை எழுப்புறாரு. எழும்பு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பையன் சொல்கிறான், எதுக்கு இப்போயே அவசரமாக இத்தனை அவசரமாக நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, அந்த எரும மாடையும் நம்மளோட கூட்டிகிட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பையனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, நமக்கு உதவி பண்ண ஒரு மனுஷன் வீட்டிலருந்து இப்படி எரும மாடை வந்து தூக்கிட்டு போகிறோமே, இந்த அப்பா வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் என்ன தான் அப்படி யோசித்தாலும் அந்த காலத்து பிள்ளைகள் அப்பா அம்மா சொன்னால் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அவன் அப்பா கூடவே இந்த எரும மாடு எல்லாம் சேர்ந்து வந்து நைட்டே பிரயாணத்தை ஆரம்பித்து அவங்க ஊரும் போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து அந்த விவசாயிக்கு எரும மாடை காணும் அப்படிங்கும்போது பயங்கர ஷாக்காக இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த பையன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ யோசிக்க ஆரம்பித்து டெய்லி அவனுக்கு ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அந்த ஏழை மனிதர் என்ன பண்ணுறாருன்னே தெரியலையே, அவரோட வாழ்வாதாரத்துக்கு அந்த ஒரு எரும மாடு தான் இருந்துச்சு, அதையும் இந்த அப்பா வந்து இழுத்துட்டு வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அவன் தனக்குள்ளேயே வந்து குழம்பி ஒரு சில வருடங்களும் ஓடிடுச்சு. அவங்க அப்பா காலமும் முடிந்த உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஏழை மனிதனை போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிராமத்துக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, முன்னாடி அவங்க வீடு வந்து ஒரு நிலத்தில் இருந்துச்சு இல்லையா, அந்த நிலம் முழுக்க கொத்து கொத்தாய் மாங்காய் மரமும் மாமரமும் இருந்துச்சு, ஒரு மாதோப்பே வந்து உருவாகி இருந்துச்சு.
இவனுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா இது, அன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இப்படி கொத்து கொத்தா இப்படி காய்ச்சி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த ஏழை மனிதன் கிட்ட அவன் நேராக போகிறான். போயிட்டு, ஐயா, ஒரு காலத்தில் நாங்கள் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தோம், நீங்கள் எங்களுக்கு வந்து உணவும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்தீங்க, ஸோ உங்களை ஒரு வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன், ஒரு நன்றி நிமித்தமாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உன்னே, ஆமாம் ஆமாம் தம்பி, அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது, ஏன்னா நீங்கள் போனதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய எருமை மாடு எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு, அது எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியலை, எனக்கு ஒரே வந்து அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாகவும் இருந்துச்சு. சரி, இப்படியே நம்ம இருந்தோன்னா நம்ம இருக்கலாம், ஆனால் வயிறு கேட்குமா? கேட்காது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போய் விறகு வெட்ட ஆரம்பித்தேன். ஸோ விறகு வெட்டினதில் எனக்கு கொஞ்சம் வந்து விதைகளை வாங்கினேன். விதைகளை வாங்கிட்டு வந்து என் பக்கத்தில் இருக்கிற நிலம் வந்து சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் கொண்டு போய் வந்து நான் விதைகளை வந்து போட்டேன், போட்ட உடனே அந்த விதைகள் வந்து சில காலத்திலே வந்து என்னோடய நேரம் நல்ல நேரமாக இருந்ததுனாலேயோ என்னமோ அந்த விதைகளால் பலனை நான் அனுபவிச்சிட்டேன், நல்ல மகசூலையும் நல்ல விளைச்சலையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் மாமர கன்றுகளை வாங்கினேன். வாங்கி இப்போ நீ பார்க்குறே இல்லையா தம்பி, இந்த தோப்பே அதனால தான் வந்து உருவாச்சு. ஸோ இப்போ இந்த சுற்று வட்டாரத்திலே வந்து மாங்காயும் மாம்பழமும் யார்கிட்ட அதிகமாக கிடைக்கும்னு கேட்டேன்னா, என்கிட்ட தான் அதிகமாக கிடைக்கும். ஒருவேளை அந்த எருமை மாடு அன்னைக்கு காணாமல் போகாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பேன். ஆனால் எனக்கு வந்து அது காணாமல் போனதுனால என்ன பண்ணலான்னு யோசித்து நான் அடுத்த லெவலுக்கு இப்போ ரொம்ப நல்ல நிலமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு வந்து, ஓகே, அப்பா வந்து இந்த மாதிரி இந்த ஏழை மனிதன் வந்து நினைக்கணும், இவர் முன்னேறணும் நினச்சி பண்ணியிருப்பாராக இருக்கலாம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கதையிலேருந்து நான் ரெண்டு பாசிட்டிவான விஷயங்கள் ரெண்டு விஷயங்களை கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பாசிட்டிவ் திங்கிங். ஸோ அந்த ஏழை மனிதன் வந்து தனக்கு இருந்த ஒரு வாழ்வாதாரம் போனால் கூட வருத்தப்படாமல், அதாவது வருத்தம் இருந்தாலுமே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்தது. இன்னொன்று வந்து அது போனால் கூட நான் வந்து முன்னேறுவேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக அவரோட நெகட்டிவை மாற்றினது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து, எனக்கு வந்து பால் மட்டும்தான் கறக்க தெரியும், நான் பால் மட்டும்தான் கொண்டு போய் வந்து விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அவர் செட்டில் ஆகாமல் அடுத்த நிலைமை என்ன பண்ணலான்னு யோசித்து ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்து அவர் வந்து விதைகளை நட்டு, அவருக்கு இருந்த நிலத்தில் விதைகளை நட்டு அதற்கான பலனையும் பார்த்தது. ஸோ அதாவது வந்து அவருக்கு தடைகள் வந்தால் கூட அந்த தடைகளையும் மீறி அவர் முன்னேறி இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை தான் நான் இந்த கதையிலேருந்து பார்க்குறேன். ஒன்று பாசிட்டிவ் திங்கிங், இன்னொன்று என்ன தடைகள் வந்தாலும் அதை வந்து மீறி முன்னேறுறது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு மரத்தடியில் ஒரு விளக்கை ஏற்றுறோம் அப்படின்னா அந்த தீபமானது புயல் அடித்தாலும் அணையலாம், காத்தடிச்சாலும் அணையலாம், மழை பெஞ்சாலும் அணையலாம், எப்படின்னா ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது வந்து அணையும். பட் அதுக்கு நம்ம ஒரு தடுப்புன்னு ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா புயலோ மழையோ காத்தோ வந்தால் கூட அது அணையாமல் நின்று ஏறியும். இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் வந்து பல தடைகள் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கோம். அது இயற்கையாக அமைந்த தடைகளாகவும் இருக்கலாம், இல்லை சூழ்நிலை காரணமாக வேறு யாரோ ஒருத்தர் நமக்கு அந்த தடைகளை உருவாக்குனதாகவும் இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நம்ம ப்ளேம் பண்ணாமல், இல்லை வந்து சூழ்நிலையை காரணம் காட்டாமல், அந்த மனசு, அந்த தடுப்புன்ற ஒரு மனசை, நம்ம மனசை ஒரு திடமாக வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அடித்து உதச்சி தம்சம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.